ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு சாரியோட பிளவுஸ்க்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு தான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறோம். அண்ட் இந்த டிசைனில் வந்து மெயினாக வந்து காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ காயின்ஸ் வந்து கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு பிளவுஸ் ஆர் சாரி எதுக்கு வேணாலும் சரி, இப்போ வந்து இந்த மாதிரி காயின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து லைக் உங்களுக்கு ஒரு அழகான காசு மாலை மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த டிசைன் எப்படி போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மார்க்கிங், டெய்லரோட மார்க்கிங்லாம் பண்ணியாச்சு நெக் எங்கே வரும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மார்க் பண்ணி கொடுத்ததுலேருந்து ஒரு சின்ன கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஜரி அண்ட் த்ரெட்டு வச்சு லைனிங் போட்டுட போகிறோம். ஏன்னா லைக் கட் பண்ணும்போதோ லைக் மடித்து தைக்கும் போதோ பீட்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் ஒரு 2-3 லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் அந்த சாரியில் வர கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த சாரியில் இருக்கிற நெக்ஸ்ட் கலர் க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணி தேர்ட் லைன் கொடுத்துறோம். ஸோ இதுவுமே கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காக இதுவுமே வந்து டபுள் லைன் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான். நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அது கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நக்ஷின்னு சொல்கிற அந்த கோரா சொல்லுவாங்க ஜர்தோசி, அந்த ஒர்க் வந்து இப்போ வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். இது ஆல்மோஸ்ட் லைக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் ஜர்தோசி, அதாவது ஜரி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஜர்தோசின்றது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இது வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 3D எஃபெக்ட் இருக்கும். அண்ட் அந்த டிசைனே வந்து கொஞ்சம் மேலே எழும்பி வந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இதை அடுத்த லைனில் வச்சதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் தனியாக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற கலர்லேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த நாக்ஷி சொல்லுவோம்ல அந்த ஜர்தோசி, அதை வச்சு வந்து ஃபைனலாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றோம். ஸோ இது ரெண்டு சைடுமே வந்து ஜர்தோசி அண்ட் நடுவில் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட். நெக்ஸ்ட் நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் நாளைக்கு 3D எஃபெக்ட் வேணுன்றதுக்காக ஜர்தோசி யூஸ் பண்ண மாதிரி இந்த பீடோட ஃபில்லிங்காகவும் வந்து நடுவில் வந்து ஒரு ரோப் வச்சு கட்டிட்டு, அதாவது ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த சுகர் பீட் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிற சின்ன சின்ன பீடு. இது வந்து எல்லா ஆரி எம்ப்ராய்டரி ஷாப்ஸில், டெய்லரிங் ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்கும். இது லைக் நம்ம சைட்ஸில் வந்து வைக்க போகிறோம், ஸ்ட்ரைட்டாக நான் வைக்கலை. ஸோ சைட்ஸில் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ சைட் சைடாக வச்சுட்டு இதுலேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம், மறுபடியும் அந்த அவுட்லைனுக்காக. ஸோ இந்த மாதிரி சுகர் பீடு வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் ஜர்தோசி ஒரு ஜரியில் ஒர்க் பண்ணனா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே ஜர்தோசி யூஸ் பண்ணி அதோட ஃபினிஷிங் அவுட்லைனும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம சுகர் பீட் வைக்கும் போது சைட்ஸில் வர ஹோல்ஸ் எல்லாமே வந்து இந்த சுகர் பீட்டில் இருக்க வர ஹோல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜர்தோசி வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ இது கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த காயின்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த காயின்ஸ் வந்து லைக் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இந்த காயின்ஸை எய்தர் நீங்கள் அரி ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணலாம், ஆர் லைக் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க அந்த நீடில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஆரினா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எய்தர் நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லைக் நான் இதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஒரு டிசைன் போட்டு அந்த த்ரெட் எல்லாம் கவர் பண்ணிட போகிறேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது, எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த ஆரி எம்ப்ராய்டரிஸ் எல்லாமே போடுறது வந்து என்னோடய அப்பா தான். ஸோ நான் ஆரி எம்ப்ராய்டரிஸ் போட மாட்டேன், அவர் போடுறத நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன், அவ்வளோதான். இவர் தான் என்னோடய அப்பா. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் வந்து இவரை ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் அண்ட் ஃபைனலாக சம்மதிக்க வச்சு காட்டிட்டோம். நானும் என் பொண்ணு எப்போவுமே நாங்கள் வீடியோ எடுக்கும்போது நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் எடுப்போம். அண்ட் என்னோடய ஃபாதருக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 40 இயர்ஸ்க்கு மேலவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த காயின் வச்சதுக்கப்புறமா சுகர் பீடை வச்சு நம்ம அதை கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காயினுக்கு மேலே இருக்கிற இடத்துல மட்டும் சுகர் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நான் த்ரெட்டை வச்சு ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். அங்கே எதுவுமே இப்போதைக்கு டிசைன் பண்ணலை, பட் ஆனால் லாஸ்ட்டில் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காயின் மேலெலாம் வந்து சுகர் பீடு வச்சிடுறோம்.
சுகர் பீடு வச்சதுக்கு அப்புறமா நடுவுல அந்த கேப்ஸ் இருந்ததுல அந்த கேப்ஸ்ல வந்து மறுபடியும் வந்து நம்ம ஒரு French knot போட்டுக்கிறோம் சோ இது வந்து லைக் அழகா ஒரு காசு மால செயின் கட்டنا எது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இதுல நிறைய பேர் இப்போ வந்து இந்த மாதிரி காசு மால டிசைன்ஸ் தான் கேக்குறாங்க ஏன்னா இப்போ இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு மோஸ்ட்லி பிரைடல்ஸ்ல முகூர்த்தம் டைம்ல யூஸ் பண்ற ப்ளவுஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கேக்குறாங்க सो இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ரோல French knot போட்டோம்ல அந்த French knotக்கு நடுவுல அது கொஞ்சம் ப்ளைனா இருக்கிற மாதிரி இருக்குல்ல சோ அதனால அத கவர் பண்றதுக்காக நடுவுல நடுவுல வந்து நம்ம அந்த ஜர்தோசி வந்து கொஞ்சமா வந்து ஃபிக்ஸ் பண்ணப் போறோம் அதாவது அந்த ஒரு நாட்டுக்கும் இரண்டாவது நாட்டுக்கும் இருக்கிற நடுவுல இருக்க கேப்ல வந்து ஜர்தோசி வெச்சிக்கிறோம் சோ இதுமே வந்து லைக் ஒரு செயின் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த ফুল பேட்டர்னே வந்து ஒரு ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இதுதான் finished look hope உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இது neckோட frontல backல and கை ரெண்டு கைக்கும் வந்து fix பண்ணிருக்கோம் and அங்கங்க வந்து புட்டா மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க and மறக்காம உங்களோட கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சோ நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பலாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் press பண்ணிக்கோங்க சோ அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் உங்களை எல்லாம் நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன் அது வரைக்கும் பை